நமக்கு பின்னாடி பேசுறது பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம ரெண்டடி முன்னாடி இருக்கோன்றது நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட நண்பர், வெல்கம் டு ஆர்கியூன் சேனல். நம்ம சங்கர் இயக்கத்துல கார்த்திக் சுப்புராஜ் திரைக்கரையில் எழுதியிருக்க படம் தான் கேம் சேஞ்சர். படத்தோட டீசர் தான் இப்போ வந்திருக்கு. பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா. ஒரு ஜேர்னலில் வந்து ராம்சரன், கோபுல் ஸ்டார் ராம்சரன், அதீவ், சமுத்திரகணி, எஸ் ஏ சூர்யா, ஸ்ரீகாந்த், பிரசாந்த்ராஜ், சுனில், இவங்க மூணு நாலஞ்சு பேர் நட்சத்திரப்பட்டாங்கல்ல. ஒரு மரட்டலான ஒரு படத்தோட டீசர் தான் கேம் சேஞ்சரோட டீசர். படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்பிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தெலுங்கு சினிமாஸ்லையும் சரி, கன்னட சினிமாஸ்லையும் சரி, நம்ம ராம்சரன் வந்து பெரிய ஸ்டார்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட குளோபல் ஸ்டார் அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார். இந்த படத்தோட மீடியா பார்ட்னர் வந்து ஜி ஸ்டுடியோ எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ட்ராமா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. கிட்டத்தட்ட காப்பான் படத்தை பாதி பார்த்த மாதிரி இருந்துச்சு டீசரில். காப்பானையும் பார்த்த மாதிரி இருக்குது, பொலிட்டிக்கல் ரீதியாக சர்தார் படத்தை பார்த்த மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ரெண்டு மூணு படங்களை பார்த்த மாதிரி தான் டீசரில் எனக்கு தென்பிடுச்சு. டீசர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு நிமிஷம் டைமிங்னா ரன்னிங் டைம் வந்திருக்கு. இந்த படத்தோட ரிலீஸ் டேட்டோடே டீசர் வந்து அஃபிஷியலாக வந்து இப்போ விட்டுருக்காங்க. கேம் சேஞ்சர் 10/1/2025 வரப்போகுது. த பிக் பிக்கஸ்ட் மூவியாக சங்கர் படத்தோட டைரக்டரில் வரப்போகுதுன்னு சொல்லலாம். கார்த்திக் சுப்புராஜுடைய இயக்கம் தான், திரைக்கதை தான், அதுதான் மாஸ் இங்கே எக்ஸ்பெக்டேஷன்னே அங்கே தான் வச்சுருக்காங்க படத்தோட டைரக்டரும் படத்தோட டீமும். ராம்சரன், எஸ் ஏ சூர்யா அவங்க தான் வந்து மெயின் லீடிங் ரோலாக வந்து பண்ண போகிறாரு. எஸ் ஏ சூர்யா தமிழ் சினிமா தாண்டி இப்போ தெலுங்கு சினிமா கன்னட சினிமாலையும் போய் வில்லனை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. கடைசியாக அவர் பண்ண இங்கே பொலிட்டிக்கல் படமாக வந்த எஸ் ஏ சூர்யா நடிப்பில் வந்து இந்தியன் 2 பெருதளவும் போகலாட்டாலும் அதுக்கடுத்து வந்த ராயன் வந்து மிக்சடு ரிவ்யூ வந்து அவருடைய வில்லன் கெட்டப்ப வந்து பேசப்பட்டுச்சு. இருந்தாலுமே அவருடைய பேசப்பட்ட படங்களில் வில்லனாக பேசப்பட்டது மார்க் ஆண்டனியும் சரி, ஸ்பைடரும் சரி, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். எஸ் ஏ சூர்யாவுடைய நடிப்பை வந்து வேறு லெவலில் போவார். அவர் டேரக்டருமா இருந்து இப்போ ஆக்ஷனில் வில்லனாக வந்து மிரட்டிக்கிட்டு இருக்காரு. சரி, அந்தபடியாக பார்த்தீங்கன்னா ராம்சரனுடைய நடிப்பு, அவர் வந்து இந்த ட்ரெய்லரில் டீசரில் பார்க்கும்போது தெரியுது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்காரு. காலேஜ் ஸ்டூடெண்ட் வரும்போது என்ட்ரியராக ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இன்டர்ஃபை ஆகிறாரு. இன்டர்ஃபை ஆன பிறகு அவர் பொலிட்டிக்கலில் வந்து நுழையிறாரு. இந்த பொலிட்டிக்கலான அவங்க ரெண்டு பேருக்கு வந்து ஃபயர் ஆகுது. இதுதான் வந்து இந்த படத்தோட ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்னு நான் டீசரை பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னு டீசரை பார்த்துட்டு உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு டீசரில் இதுதான்ப்பா தெரிஞ்சு. உங்களுக்கு எதாவது புதுசாக விதமாக தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ராம்சரனுடைய நடிப்புக்காகவும் ராம்சரனுடைய இதுக்காகவும் படத்தை போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு நானும் ஒரு எதிர்பார்க்குறேன். தமிழுடைய பிஜிஎம்மும் சரி, தமிழுடைய மியூசிக்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து இந்த படத்தில் வந்து குறையவே இல்லாமல் டீசரில் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. பை த வே வந்து இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 200 to 400 crore வருது அப்படின்னு அப்ராக்சிமேட் பட்ஜெட்டாக போட்டிருக்காங்க இந்த படத்தில் டீசர்லேயே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது. ஓவரால் அந்த டீசர் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படம் வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறது படத்தை வந்த பிறந்தான் தெரியும். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறது உங்களுடைய உங்கள் ஆர்கே அருண். பை விவாஸ்.